ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் செல்வா. ஸோ நம்ம இன்டு சி டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு பேரே வந்து டுட்டோரியல்ஸ் தான் வச்சேன். ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகல, மூணு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து லேப்டாப் ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால் டுட்டோரியல்ஸ் இப்போ கண்டினியூ பண்ண முடியல. இது வந்து என்னோடய ஹாபி, எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஹாபியாக பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவை நான் தமிழில் ஒரு ரெண்டு வரியில் முடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்ல போகிறேன். ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, AAA அப்படிங்கிறது, AAA கேம் அப்படின்னு வந்து நிறையா பேர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பேசிகிட்டு இருக்காங்க மீன்ஸ் வந்துட்டு, இப்போ ஒரு நீங்கள் பிசி பில்டு பண்ணுறீங்களோ இல்லை பிசி வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கேமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா கேம் அவங்களுக்கு வந்து கேமிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த AAA டைட்டில் கேம்ஸ் அப்படிங்கிறத நிறையா சொல்லுவாங்க, பட் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பட் உங்களுக்கு நார்மலாக ஒரு நார்மல் பர்சனுக்கு AAA டைட்டில் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரை தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ AAA அப்படிங்கிறது வந்துட்டு அதோட கேமோட கிரேடிங் தாங்க. ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லலாம் நம்ம வந்து மார்க் பேஸ்ட் போகாமல் முன்னாடி இந்த ஓ கிரேடு, ஓ ப்ளஸ், ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏ கிரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரேடு, அது வந்து ரொம்ப சூப்பரான கிரேட் அப்படிங்குவாங்க. இது வந்துட்டு யூஎஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 2000 அப்படிங்கிற அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கிரேடிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஏ அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் தான் வந்து கேமிங் வந்து நிறையா வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. கேம் ப்ரொடியூசர்ஸ் பப்ளிஷர்ஸ்லாம் அப்போ தான் நிறையா இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிண்டெண்டோ அப்படிங்கிறது அப்போல்லாம் அது வந்து லீடிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பாக்ஸ், பிஎஸ் அப்படிங்கிற அந்த எல்லா சீரீஸ்லாம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நிண்டெண்டோ வந்துட்டு அவங்களுக்கான ஒரு பிராண்ட் சீல் மாதிரி ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சீல் இருக்கிற கேம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. பட் இது வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் இருந்ததே தவிர, ஒரு நார்மலாக எல்லா பிளாட்ஃபார்முக்கோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கோ சப்போர்ட் ஆகிற மாதிரி, இப்போ ஒரு கேம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மற்ற கிராஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இப்போ இருக்குது. முதல்ல வந்துட்டு அப்படி கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் ஆச்சு அப்படின்னாலும் அதுக்கான வந்து கிரேடிங் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்காக வந்துட்டு காமனாக வந்து கிரேடிங் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஏ அப்படிங்கிற கிரேடை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் AAA அப்படின்னா வந்துட்டு அது மூணு குவாலிட்டி பேஸ் பண்ணாங்க. அந்த மூணு குவாலிட்டியில் தான் வந்துட்டு அந்த மூணு ஏவுமே வந்து அடங்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து இனோவேட்டிவ்னஸ். ஸோ இனோவேட்டிவ் அதாவது புதுத்தன்மை அந்த கேமில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இனோவேட்டிவ்னஸ். அதில் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏ. ஸோ அடுத்து வந்துட்டு செகண்ட் ஏ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் சக்ஸஸ், அதாவது அந்த கேமை லான்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த கேம் வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னா அது வந்துட்டு செகண்ட் இயர். ஸோ அடுத்து தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதனுடைய குவாலிட்டி. ஸோ அந்த கேமோட அந்த கிராஃபிக் செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய ப்ளே செட்டிங்ஸாக இருக்கட்டும், கேம் ப்ளே எப்படி இருக்குது, கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய கிராஃபிக்ஸ், விஷுவல்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த மூணு கிரேடிங் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி, அடுத்து வந்துட்டு இனோவேட்டிவ்னஸ், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபினான்ஷியல் சக்ஸஸ். இதில் குவாலிட்டியும் இனோவேட்டிவ்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேமை பொறுத்தது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அந்த கேம் ரீச் ஆனதுக்கப்புறம் வர்றது தான் AAA. ஸோ இது மூணுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக வந்துட்டு AAA அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, AAA கேம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு அதை விளாடும் போது இருக்க அந்த அக்யூரசி, அந்த கிராஃபிக்ஸில் இருக்க அக்யூரசி, எஃபெக்ட்ஸு, இதெல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரேம் ரேட்ஸ் கொடுத்து விளாட்ற அளவுக்கு உங்ககிட்ட பிசி இருந்தது அப்படின்னா AAA கேம்ஸை வந்துட்டு நீங்கள் விட்டு வெளியில் வரவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு AAA கேம்ஸ் இஸ் யுவர் ஃபேவரட் கேம்ஸ். ஸோ இதோட நான் வந்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு, AAAங்கிறத ரெண்டு வரியில் சொல்கிறேன்ட்டு இருந்தேன், கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இதே இந்த விஷயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பாய். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை பார்க்குறேன். பாய், ஆன்சல்வா.